வணக்கம் நண்பா, இது என்எஸ்எச் பெட்ஸ் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் தமிழ். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நான் என்னுடைய பேர்ட்ஸுக்கு என்ன மாதிரியான சீட் மிக்ஸை ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எதுக்காக சீட் மிக்ஸை பேர்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணோம், அப்படி ப்ரொவைட் பண்ணுறது இருந்தால் என்ன மாதிரியான சீட் மிக்ஸை ஃபீட் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். முதல்ல பேர்ட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ஃபுட் என்ன அப்படின்னா தினை தான். ஸோ தினையோட எக்ஸ்ட்ரா நம்ம எதாவது ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சிலர் வந்து சீட் மிக்ஸ் இதுக்குன்னு தனியாக இருக்குது. ஸோ அது மாதிரியான சீட் மிக்ஸை பேர்ட்ஸுக்கு ஆட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது செந்தினை. ஸோ நான் 50 கிலோ மூட்டையாக தான் தினை எடுப்பேன். அந்த 50 கிலோ மூட்டைக்கு 5 கிலோ செந்தினை கலக்கிறேன். ஸோ எதுக்காக அப்படின்னா, செந்தினையும் சரி தினையும் சரி ஒரே கண்டென்ட் தான். இதுலேயும் ஒரே ப்ரோட்டீன், அதுலேயும் ஒரே ப்ரோட்டீன். ஸோ வந்து ஈக்குவல் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக போட தேவையில்ல, அதனால் நம்ம வந்து ஓரளவுக்கு போட்டால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சீடை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நெல் தான். ஸோ நெல் போடுறதுனால பேர்ட்ஸுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, கொழுப்பு கட்டாது. ஸோ லவ் பேர்ட்ஸுக்கு அதிகமாக கொழுப்பு கட்டும். ஸோ வந்து இந்த மாதிரி கொழுப்பு பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு, ஆரம்பத்துலேயே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் அப்படின்னா சீட் மிக்ஸில் நெல் மிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ நெல்லை வந்து நான் எத்தனை கிலோ மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா 50 கிலோ தினைக்கு 2 கிலோ தான் மிக்ஸ் பண்ணுறேன். அடுத்தபடியாக என்ன மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அதே 50 கிலோ தினைக்கு 2 கிலோ பனிவிறகு யூஸ் பண்ணுறேன். ஸோ பனிவிறகு யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு தந்துட்டுருக்கு. மெஜாரிட்டி வந்து லவ் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 6 முட்டை வைக்கிது, 7 முட்டை வைக்கிது அப்படின்னா அதுலேருந்து 6 சிக்கியுமே பொறிச்சிருது. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தருது. மெஜாரிட்டி நமக்கு கையில் கிடைக்கக்கூடிய சிக்ஸ் எத்தனை அப்படின்னா, மேக்ஸிமம் இல்லாமல் மினிமம் இல்லாமல் ஒரு ஆவரேஜாக ஒரு 6 இல்லைனா 5 இது மாதிரி கிடைச்சிருது. இப்படி கிடைக்கிறப்ப நமக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட்டும் நல்லா பார்க்கலாம். நம்ம ப்ராஃபிட்டுக்காக வளர்த்தலை, ஒரு ஹாபிக்காக தான் வளர்த்துறோம். இருந்தாலும் நம்ம தினைக்காவது அமௌண்ட் எடுக்கணும்ல, ஸோ அதுக்காக தான். ஸோ நம்ம சீடெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நல்லா ஃபுல்லாக கலந்து வச்சுக்காங்க. பேர்டு வந்து மெஜாரிட்டி தினை எடுக்கும், அதோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம போட்ட சீட் மிக்ஸ் எடுக்கும். இதுக்கு முன்னாடி இதோட நான் கம்பு ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கம்பை வந்து அந்தளவுக்கு என் பேர்டு எடுக்கலை அப்படிங்கிறதுனால அதை தனியாக ஓர வச்சு நான் தந்துட்டுருக்கேன். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.